த்ரீ ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் ரவுண்டிங் ஆஃப் ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ்னால் என்னதுமா நம்ம லோயர் கிளாஸஸ்லாம் நிறையாவே படிச்சிருக்கோம் அப்படி தானே ஸோ இப்போ இங்கே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் டென்த் ப்ளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லி சொல்லுவாங்க ஸோ டென்த் ப்ளேஸ்னால் இங்கே சிக்ஸ் தனமாக இருக்குது இந்த பிளேஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம எந்த பிளேஸை செக் பண்ண போகிறோம் ஒன்ஸ் பிளேஸை செக் பண்ண போகிறோம் அந்த ஒன்ஸ் பிளேஸில் ஜீரோ ஜீரோ கண்டிப்பாக இருக்காது சரியா ஜீரோ இருந்தாலே அது என்ன ஆகிடும் ரவுண்டிங் ஆஃப் ஆல்ரெடி அது ரவு பாருங்க ஜீரோ வச்ச நம்பராக தான் எல்லாமே இருக்கும் பார் இப்படி இருந்தாலே அது ரவுண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னு தான் நம்ம நடப்போம் ஸோ கண்டிப்பாக இந்த ஒன் ஸ்பேஸில் எந்த மாதிரியான நம்பர் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இந்த நம்பர்ஸில் இருக்கலாம் இதில் இந்த ஃபைவ்க்கு சின்ன நம்பராக இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் ஃபைவ் அண்ட் ஃபைவ்க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அதாவது ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு ரூல் ஃபஸ்ட்டு இங்கே செக் பண்ணுறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட் இருக்குது எயிட்னா அது எப்படிமா ஃபைவை விட ஜாஸ்தியான நம்பர் தானம்மா அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒன் அப்படிங்கிற நம்பரை டென்த் placeல என்ன நம்பர் இருக்கோ அது கூட போய் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ சிக்ஸ் ப்ளஸ் ஒன் எனதுமா செவன் செவன் எந்த பிளேஸில் இருக்குது tens ப்ளேஸ் ஸோ செவன் டென்ஸ் ஆர் எனதுமா answer 70 சரிமா, இந்த ரவுண்டிங் ஆஃப் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் கடைக்கு போயிட்டு சில பொருட்களாக வாங்கிக்கிறோம் சரியா வாங்கிட்டு கரெக்டாக உனக்கு ஒரு டுவெண்ட்டி நைன் ருபீஸ் கிட்டத்தட்ட வருதுன்னு வச்சுக்கோ ஏன் அந்த ஷாப்கீப்பர் என்ன செய்வார் என்கிட்ட ஒன் ருபி இல்லை ஸோ இந்தா ஒன் சாக்லேட் வச்சுக்கோ ஒன் ருபிக்குள்ளே சாக்லேட் வச்சுக்கோன்னு சொல்லி கரெக்டாக தேர்ட்டி ருபீஸ்க்கு பில் போட்டு கொடுப்பாரு அப்படி தானம்மா ஸோ இந்த மாதிரி முழுமைப்படுத்துறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரவுண்டிங் ஆஃப்னு சொல்கிறோம் இந்த ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் ரவுண்டிங் ஆஃப் இருந்துச்சுன்னா நம்ம அதில் ஆடோ சப்ராக்டோ இல்லை மல்டிப்ளை டிவைட் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செவன்டியையும் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென்னையும் ஈஸியாக ஆட் பண்ணலாம் இது டூ ஹண்ட்ரட் அண்ட் டென்னு அப்போ செவன்டினா டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஸோ பார்த்தோன்னே மைண்டால் ஈஸியாக நம்ம இதை கேல்குலேட் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும் இதே இது சம்திங் வே இந்த மாதிரியான நம்பர்ஸ் நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியுமா முடியாது கொஞ்சம் உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம் உட்காந்து ஆட் பண்ணுவோம் எயிட் ப்ளஸ் ஃபோர் டுவெல் பேலன்ஸ் ஒன் திரும்ப பேலன்ஸ் ஒன் இப்படி ஆட் பண்ணுவோம் அப்படி தானேம்மா ஸோ இது கண்டிப்பாக நம்ம இப்படி பண்ணி ஆட் பண்ணால் தான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும் ஆனால் இதை நம்ம மைண்டாலேயே ஈஸியாக கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுறாங்க ரவுண்டிங் ஆஃப் யூஸ் பண்ணிக்கிறாங்க பெரிய பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோயேன் இல்லை சப்போஸ் நம்ம வீட்டிலே மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறாங்க இல்லை வேறே எதுவும் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் ஈவன் தீபாவளியை கூட வச்சுக்கோயேன் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க நமக்கு கா ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ தான் அமௌண்ட்டு ஸோ சப்போஸ் உனக்கு ஒன்னோட ட்ரெஸ்ஸுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அரேஞ்ச் பண்ணுவாங்க அலோட் பண்ணுவாங்க இல்லை நீ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ட்ரெஸ் எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது நீ நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு தான் நீ ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா முடியாது ஸோ அப்ராக்சிமேட்டாக அவங்க கல்குலேட் பண்ணுறதை தான் நம்ம ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ மேரேஜுக்கு எவ்வளோ செலவாச்சு ஒரு த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் ஆச்சுப்பா அப்படின்னு தான் பேசுவாங்களே தவிர கரெக்டாக அந்த அக் அக்யூரேட் அமௌண்ட்டை சொல்லி பேச மாட்டாங்க ஸோ ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் இந்த மாதிரி நிறைய வகையில் நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் பென்சில் வாங்கிட்டோம் ஃபைவ் ருபீஸ் ஸ்கேல் த்ரீ ருபீஸ் நோட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் டிக்ஷனரி இவ்வளோவும் வாங்கிட்டோம் ஸோ நம்ம டோட்டல் பண்ணோம்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் ருபீஸ் வரும் ஸோ கடைக்காரர் என்ன பண்ணுவார் கூட ஒன் ருபிக்கு ஏதாவது ஒன்று தூக்கி போட்டு ஆ ஒன் நைன்ட்டி ருபீஸ் அஜய் நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த டென் ருபீஸ் கொடுக்குறது ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி அந்த ஒப்பியை அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் காயின் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி தானே ஸோ அந்த ஒன் ருப்பி அவங்க தேடுறதுக்கு ரொம்ப ச யோசிக்கணும் அதனால் அந்த ஒன் ருபிக்கான பொருள் அதில் போட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ருபீஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ பொலிட்டிக்கல் மீட்டிங்காக இருக்கட்டும் மேரேஜ் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ் இது மாதிரி எதுக்கானாலும் நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம யோசிக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் ஓகே இந்த ரவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸ் வேல்யூஸ்க்கு நம்ம பார்க்கணும் டென்ஸ் ப்ளேஸ்க்கு எப்படி பண்ணுறாங்க ஹண்ட்ரட் பிளேஸ் தௌசண்ட் ஈவன் எந்த பிளேஸ் கொடுத்தாலும் இதே மெத்தடு தாம்மா ஓ ஒன்று நீங்கள் டென்ஸுக்கு போட பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து போடுறதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி இது மட்டும்தான் உங்களுக்கான ரூ எந்த பிளேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ இப்போ உங்களுக்கு டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா டென்ஸில் இருக்க நம்பர் இருக்கட்டும் அந்த நம்பரை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அது கூட ஃபஸ்ட்டு ஸ்டெப் உனக்கு இங்கே டென்த்கு ரவுண்ட் நியரஸ்ட் டென்த் ஸோ டென்த் ப்ளேஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம மைண்டு முதல்ல யோசிக்கணும் ஸோ டென்த் ப்ளேஸ் இங்கே பாருங்கள் இந்த நம்பருக்கு பாருங்க ஒன்று தான் டென்த் பிளேஸில் இருக்குது சரியா ஸோ அது இருக்கட்டும் இப்போது இந்த ஒன் டென்த் ப்ளேஸ் கூட ஒன் ஆட் பண்ணணுமா ஆட் பண்ணக்கூடாதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு கீழே உள்ள ப்ளேஸ் டென்த்துக்கு கம்மியான ஒரு ப்ளேஸ் ஒன்ஸ் ப்ளேஸ் ஸோ ஒன்ஸ் பிளேஸை செக் பண்ணணும் அந்த ஒன்ஸ் பிளேஸில் ஃபைவ் அண்ட் ஃபைவ் அண்ட் எபோ இருந்தால் தான் நம்ம ஆட் ஒன் டு தி ரெக்கார்ட் பிளேஸ் நமக்கு கேட்டிருக்க ப்ளேஸ்க்கு கூட நம்ம ஒன்னை ஆட் பண்ண முடியும் இன்கேஸ் ஃபைவை விட சின்ன நம்பர் ஃபோர் த்ரீ டூ ஒன் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நம்ம என்ன பண்ண வேண்டாம் எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம் அதை என்ன பண்ணிடலாம் அப்படியே வச்சுக்கலாம் ஒன்னை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் ஒன்று எந்த பிளேஸில் இருக்குமா டென்த் ப்ளேஸ் ஸோ ஒன் இன்ட்டு டென் டென் இந்த டென்ஸ் தான் தானேம்மா கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய பிளேஸஸ் தான் ஜீரோ ஆகும் இதுக்கு முன்னாடி என்ன நம்பர்ஸ் இருக்கோ அது அப்படியே தான்மா இருக்கும் இப்போ 210 ஹண்ட்ரட் அண்ட் டென் ஏன் மேடம் ஒன் ஆட் பண்ணணும் ஏன் மேடம் ஒன்று ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே பாத்தீங்க அப்படின்னா இது டென்னிலேருந்து டுவெண்ட்டிக்கான நம்பர் லைன் ஓகேவா டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் அப்படிங்கிற நம்பர் லைனை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம் இங்கே உனக்கு ரவுண்டிங் ஆஃப் நம்பர்னால் ஒன்று டென்னை எடுத்துக்க முடியும் இல்லை டுவெண்ட்டியை நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படி தானே டென் அல்லது டுவெண்ட்டி இதுதான் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சராக இருக்கும் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் தனமாக இருந்துச்சு பாருங்க டென்ஸ் பிளேஸை ரவுண்ட் ஆஃப் பண்ண வச்சோன்னா இங்கே என்ன இருக்குது ஃபோர்டீன் இருக்குது சரியா ஸோ இந்த ஃபோர்டீன் எங்கே இருக்குது பாருங்கள் இந்த டென்னுக்கும் டுவெண்ட்டிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் கரெக்டாக பாதியாக இருக்கக்கூடிய நம்பர் இந்த ஃபிஃப்டீன் மட்டும்தான் இந்த ஃபிஃப்டீனுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் எங்கே நோக்கி போவோம் இந்த டென்னை நோக்கி தான் போவோம் சரியா ஒரு வேலை இந்த ஃபிஃப்டீனாக இருக்குது கரெக்டாக ஃபிஃப்டீனாக இருக்குது இல்லை ஃபிஃப்டீனை விட ஜாஸ்தியாக இருக்குன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு எந்த நம்பர் ஈஸியாக இருக்கும் டுவெண்ட்டி தான் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதுக்காக மட்டும்தான் ஃபிஃப்டீனை விட கம்மியாக இருந்தால் என்ன நம்பர் இருக்கோ அப்படியே வச்சுக்கணும் ஒருவேளை இந்த ஃபிஃப்டீன் சாரி இந்த ஃபிஃப்டீன் இந்த ஃபிஃப்டினை விட ஜாஸ்தி

பண்ணக்கூடாதான்னு திங்க் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம ஒன்ஸ் பிளேஸ் பார்க்குறோம் ஒன்ஸ் பிளேஸில் இங்கே என்ன நம்பர் இருக்குமா த்ரீங்கிற நம்பர் இருக்குது த்ரீங்கிற நம்பர் ஃபைவை விட சின்ன நம்பர் பிலோ ஃபைவ் அப்படி தான் நம்ம அப்போ நம்ம ஒன் ஆட் பண்ணணுமா வேண்டாம் ஆட் பண்ணவே வேண்டாம் ஸோ இங்கே இருக்க செவன் அப்படி வச்சுக்கலாம் செவன் டென்ஸ் ப்ளேஸில் இருக்குது செவன் எந்த பிளேஸில் இருக்குது டென்த் பிளேஸில் இருக்குது ஸோ செவன் ஆர் என்னதுமா செவன்ட்டி பார்த்தீங்களா ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ப நம்ப அப்படி நம்ம இங்கே எழுதிடணும் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீயை நீங்கள் ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும்னு நினச்சி

டூங்கிற நம்பர் தான் ஹண்ட்ரட் ப்ளேஸ் ஸோ இப்போ நம்ம என்ன யோசிக்கணும் இது இந்த டூ கூட ஒன் ஆட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறது எது தான் ஃபிக்ஸ் பண்ணணும் ஹண்ட்ரடுக்கு இருக்கக்கூடிய பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் ஓகேவா ஸோ டென்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும் நமக்கு இங்கே என்ன நம்பர் இருக்குது த்ரீ ஸோ த்ரீன்னு இருக்கும் போது இது பிலோ ஃபைவ் ஸோ ஒன்னை ஆட் பண்ண வேண்டாம் அப்போது ஹண்ட்ரட் பிளேஸில் இருக்கக்கூடிய டூவை நம்ம அப்படி வச்சுக்கலாம் ஸோ டூ இன்ட்டு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் இந்த அப்புறமா இங்கே எந்த நம்பருமே இல்லை அதனால ஜஸ்ட் மட்டும் எழுதுனா போதும் வாமா நெக்ஸ்ட் இங்க பாருங்க இங்கே ஹண்ட்ரட் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குமா ஜீரோ ஓகேவா ஸோ இந்த ஜீரோங்கிற நம்பர் கூட அடுத்து நம்ம என்ன திங்க் பண்ணணும் ஒன் ஆட் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு திங்க் பண்ணணும் ஸோ அதை டிடர்மைன் பண்ணுறது எதுமா இந்த டென்த் ஸ்பேஸ் நம்பர் தான் டென்த் பிளேஸ் ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா நயன் இருக்குமா உங்களுக்கு ஸோ நயன் அப்படிங்கிறது அபோவ் ஃபைவ் ஃபைவை விட அதிகமான நம்பர் அப்படி தானே ஸோ ஒன் ஆட் பண்ணணும் தானேம்மா எது கூட ஒன் ஆட் பண்ணுவீங்க இந்த ஹண்ட்ரட் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர் கூட ஒன் ஆட் பண்ணுவீங்க அப்போ ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன் அந்த ஒன் வந்து எந்த பிளேஸில் இருக்குது ஹண்ட்ரட் பிளேஸில் அப்போ ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் ஓகேவா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபோரை நம்ம அப்படியே போட்டுக்கிட்டுருவோம் ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள் ஹண்ட்ரட் ப்ளேஸில் ஒன்று இருக்குமா டென்ஸ் ப்ளேஸில் இங்கே என்ன தான் இருக்குது ஃபைவ் இருக்குது ஸோ ஃபைவ் இருந்தாலே நம்ம ஒன் ஆட் பண்ணலாம்லாமா ஸோ இந்த ஹண்ட்ரட் ப்ளேஸில் இருக்கக்கூடிய ஒன் கூட நம்ம அகெய்ன் ஒன் ஆட் பண்ணுறோம் ஸோ ஒன் ஆல்ரெடி இருக்கிற ஒன்று இது கூட ஒன் நம்ம ஆட் பண்ணும் போது ஒன் ப்ளஸ் ஒன் டூ போட்டாச்சா அப்புறம் ஹண்ட்ரட் பிளேஸ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பிளேசஸ் ஜீரோஸ் போட்டுக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய பிளேசஸ் ஹண்ட்ரடை விட அதிகமாக இருக்காது தௌசண்ட் டென் தௌசண்ட் இந்த டென்னை நம்ம இங்கே போட்டுக்கிறோம் அப்படியே அதில் எந்த சேஞ்சஸ்மே எப்போவுமே வராது சரியா எந்த ப்ளேஸ் வேல்யூஸ் கேட்டிருக்காங்களோ அந்த ப்ளேஸ் வேல்யூஸ் ஒன் ஆட் பண்ணால் மாறும் ஒன் ஆட் பண்ணலைன்னா அப்படியே இருக்கும் அந்த பிளேஸ் வேல்யூஸ்க்கு அப்புறமா லோயஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளேஸ் வேல்யூஸ் எல்லாமே ஜீரோ அந்த பிளேஸ் வேல்யூக்கு ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும் so next nearest 1000 rounding out the following numbers to the nearest 1000 here what do you see here where is the 1000 place five five in the 1000 place next what do you have to think you have to think whether we want to add one to this five or not for this we have to check the 100 place what is the 100 place here eight so eight means which is above five so you have to add one to this five so 5 plus 1 how much ma 5 plus 1 you look at this six so after this place values, after the thousand place values, hundred, tens, ones. Here you look at this. These place values become zero. So you just uh, you may think six in the thousand place, so six in the thousand, six thousands. Just you write like this, or you may write five plus one six. So you put six. Remaining place values become zero. Here you see there is no ten thousand or lakh places. So just you write six thousand alone. Next B problem here. What is the 1000 place ma 9 is your 1000 place next you want to think whether we want to add one to this number or not so you have to think about the 100 place 100 place we have 3 here so 3 means which is below 5 isn't it ma so you have to you don't add one to this thousand place. You just keep nine as it is. So nine in the thousand place. So nine into the thousand, nine thousand. So put four here. Then here you look at this. Here six in the thousands place. Then now you have to. We want to add one to this number or not? So you check the hundred place. Here three in the hundred place. So you don't need to add one to the thousand place so keep six as it is six in the thousand place so six in the thousand place remaining these three places becomes zero and the uh, before the 645 we have so you just write 45 okay next self practice 3a rounding of the following numbers to the nearest 10. nearest tens place rounding of panapuram so for this we have a c e g i sums here already we told 68 டென்ஸ் பிளேஸை மட்டும் பாருங்கள் டென்ஸ் பிளேஸில் சிக்ஸ் இருக்குது இதுக்கு அடுத்து நம்ம என்ன யோசிக்க போகிறோம் அந்த சிக்ஸு கூட ஒன்று ஆட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அதை டிடெர்மைன் பண்ணுறதா அதை ஃபிக்ஸ் பண்ணுறது எது தான் ஃபிக்ஸ் பண்ணும் இந்த ஒன்ஸ் பிளேஸ் தான் நமக்கு சொல்லும் ஒன்ஸ் பிளேஸில் பாருங்கள் எயிட் இருக்குது எயிட்னா என்னதுமா ஃபைவை விட ஜாஸ்தியான நம்பர் ஸோ ஃபைவை விட அதிகமான நம்பர் இருந்தால் ஒன் ஆட் பண்ணணும்லாமா அப்போ இந்த சிக்ஸு கூட ஒன் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் செவன் செவன் டென்ஸ் பிளேஸில் தானே இருக்குது அப்போ செவன் டென்ஸ் ஆர் செவன்டி இல்லை மேடம் எங்களுக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா இந்த சிக்ஸ் கூட செவன் ஒன் ஆட் பண்ணி செவன் போட்டிருங்க இந்த சிக்ஸுக்கு அப்புறமா என்ன பிளேஸ் எத்தனை பிளேஸ் இருக்கோ இங்கே ஒன்று இருக்கிறதுனால ஒரு ஜீரோ போட்டுக்கிட்டோம் ஒரு வேளை டூ த்ரீ நம்பர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜீரோ போட்டுக்க போகிறோம் அவ்வளோதான் சி ப்ராப்ளம் இங்கே பாருங்கள் டென்ஸ் ப்ளேஸில் த்ரீ இருக்குது இது கூட ஒன் ஆட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அதுதான் அடுத்த திங்கிங் அந்த திங்கிங்கு எது எது தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர் தான் நமக்கு சொல்லும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது விச் இஸ் பிலோ ஃபைவ் ஃபைவை விட சின்ன நம்பர் ஸோ யூ டோன்ட் நீட் டு ஆட் ஒன் டு த டென்ஸ் ப்ளேஸ் ஸோ த்ரீ Tensor 30. Okay. Next, you look at this here 8 in the tens place and 3 in the ones place. 3 which is below 5. So, you don't need to add 1 to this 8. So, keep 8 as it is 8 tensor 80. So, before this 7, you have to write 7 as it is. Okay. Next, 989 in your tens place 8 and in the ones place 9. Okay. So, 9 which is above 5. So, you have to add 1 to this 8. So, 8 plus 1, how much? More? 9.

அப்போ அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒன்ஸ் பிளேஸ்க்கு நம்ம ஜீரோ போட்டோம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபிஃப்டி சிக்ஸை நம்ம எழுதியாச்சு நெக்ஸ்ட் ரவுண்டிங் செகண்ட் ப்ராப்ளம் ரவுண்ட் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர் டு தி நியரஸ்ட் ஹண்ட்ரட் நியரஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்கம்மா அதே தான் ஹண்ட்ரட் ப்ளேஸை செக் பண்ணுங்கள் இங்கே சிக்ஸு டென்ஸ் பிளேஸில் செவன் இருக்குது செவன்னா எப்படி இருக்கும் ஃபைவை விட ஜாஸ்தியான நம்பர் அப்போ சிக்ஸ் கூட ஒன் ஆட் பண்ணிங்கன்னா செவன் பேலன்ஸ் இருக்கக்கூடிய டிஜிட்ஸ்க்கு ஜீரோ ஸோ இல்லை அப்படின்னா சிக்ஸ் செவன் வந்து ஹண்ட்ரட் ப்ளேஸில் இருக்கும் அப்போ செவன் ஹண்ட்ரட் அப்படின்னு போடலாம் இங்கே ஹண்ட்ரட் பிளேஸில் டூ இருக்குமா சி ப்ராப்ளம் இ ப்ராப்ளம் ஜிஐ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை தவிர மற்ற ப்ராப்ளம்ஸ் இருக்குது அது உங்களுடைய ஹோம்ஒர்க்காக இருக்கும் நெக்ஸ்ட் டூ வந்து ஹண்ட்ரட் பிளேஸில் இருக்குமா ஒன் வந்து டென்ஸ் ப்ளேஸ் ஸோ டென்ஸ் ப்ளேஸில் இருக்க ஒன் வந்து ஃபைவை விட சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை அப்போது டூ இன்ட்டு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் முன்னாடி இருக்கக்கூடிய த்ரீயை போட்டுக்கலாம் ஓகேவா இல்லை மேடம் அப்படின்னா டூ அப்படி வச்சுக்கோங்க டூக்கு அடுத்து ரெண்டு பிளேஸஸ் இருக்குது ரெண்டு ஜீரோஸ் போட்டுக்கோங்க இந்த டூக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதணும் அதில் எந்த சேஞ்சஸுமே நடக்காது ரவுண்டிங் ஆஃப்ல சரியா எந்த பிளேஸ் வேல்யூஸ் கேட்குறாங்களோ அதுக்கும் அதுவும் அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நம்பர் தான் மாறுமே தவிர அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் எப்போவுமே மாறாது ஸோ இங்கே பாருங்கள் எயிட் ஹண்ட்ரட் பிளேஸில் இருக்குது த்ரீ டென்ஸ் பிளேஸில் இருக்குது ஸோ த்ரீ வந்து ஃபைவை விட சின்ன நம்பராக இருக்கிறதுனால எயிட்டை நம்ம அப்படி வச்சுக்கலாம் எயிட் ஹண்ட்ரட் பிளேஸில் இருக்குது ஸோ எயிட் ஹண்ட்ரட் எயிட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பரை நம்ம அப்படி போட்டாச்சு

இந்த ப்ராப்ளம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க இதுக்கான சம்ஸ் ஆன்சர்ஸ் இங்கே இருக்குமா இங்கே தௌசண்ட் ப்ளேஸை பாருங்கள் ஹண்ட்ரட் ப்ளேஸ் தௌசண்ட் பிளேஸ் ஓகே ஹண்ட்ரட் பிளேஸை செக் பண்ணுங்கள் நயன் ஃபைவை விட அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் இந்த டூ கூட ஒன்னை ஆட் பண்ணிக்கலாம் டூ கூட ஒன்னே ஆட் பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும் த்ரீ அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸஸாக ஜீரோஸ் போட்டுக்கலாமா நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் தௌசண்ட் பிளேஸில் ஃபோர் இருக்குது ஹண்ட்ரட் ப்ளேஸில் த்ரீ தான் இருக்குது ஃபைவை விட சின்ன நம்பர் ஸோ கண்டிப்பாக நம்ம இங்கே ஆட் பண்ண வேண்டாம் இந்த ஃபோர் வந்து தௌசண்ட் ப்ளேஸில் இருக்கிறதா ஃபோர் தௌசண்ட் அப்படி போட்டாச்சு அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஹண்ட்ரட் ப்ளேஸில் த்ரீ ஃபைவை விட சின்ன நம்பர் அப்போ செவன் தௌசண்ட் இங்கே பாருங்கள் தௌசண்ட் ப்ளேஸில் ஒன் இருக்குது ஹண்ட்ரட் பிளேஸில் ஃபைவ் இருக்குது அப்போது ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம் ஒன் ப்ளஸ் ஒன் டூ டூ போட்டாச்சாம்மா இங்கே இருக்கக்கூடிய இந்த த்ரீ டிஜிட்டுக்கும் ஜீரோஸ் போட்டாச்சா இந்த ஒன்னுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செவன் போட்டாச்சு அப்போ செவன்ட்டி ஒன் தௌசண்ட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட்டாக ரவுண்டிங் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி டூ தௌசண்ட் கிடைக்கும் அதே மாதிரி இது இதை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாங்க பாருங்கள் எயிட்டி தௌசண்ட் அண்ட் ஃபைவ் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் பக்கத்தில் எயிட் ஒன்று எயிட்டி தௌசண்ட் இல்லை நான் எயிட்டி ஒன் தௌசண்ட் இது தினமும் இந்த ரெண்டுக்குள்ளே தனிமேல் கிடைக்கிடும் பாருங்கள் ஃபைவ் தான் அப்போது எயிட்டி தௌசண்ட் தான் உங்களுக்கு ரவுண்டிங் ஆஃப் நம்பராக இருக்கும் நெக்ஸ்ட் கிவ் த அப்ராக்சிமேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் டு தி நியரஸ்ட் டென் ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோன்னா தனித்தனி இப்போ டென்ஸ்னா அதுக்கு சில நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஹண்ட்ரடுக்கு சில நம்பர்ஸ் தௌசண்ட்ஸ்க்கு சில நம்பர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே நம்பருக்கு டென்ஸ்லேயும் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் ஹண்ட்ரடாக ரவுண்ட் ஆஃப் பண்ணும் தௌசண்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் ஸோ ஒரு நம்பர் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ ஃபஸ்ட்டு டென்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம் டென்த்துக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது த்ரீயை பார்க்கணும் நீங்கள் அது அது கூட ஒன் ஆட் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு எது சொல்லும் இந்த ஒன்ஸ் ப்ளேஸ் ஒன்ஸ் பிளேஸ்லேயே டூ தான் இருக்குது ஸோ ஆட் பண்ண வேண்டாம் அப்போ த்ரீ டென்ஸாக தேர்ட்டி பொட்டாஜாமா இந்த த்ரீக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எயிட்டை போட்டாச்சு நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட் ப்ளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் ஹண்ட்ரட் ப்ளேஸ்க்கு இங்கே பாருங்கள் என்ன இருக்குது எயிட் அதை அது கூட ஒன் ஆட் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு இந்த த்ரீ டென்த் ப்ளேஸ் தானமாக நமக்கு சொல்லுவோம் டென்ஸ் ப்ளேஸில் த்ரீ தான் இருக்குது அப்போ எய்ட்டு கூட ஒன் ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா த்ரீ ஃபைவை விட சின்ன நம்பர் சரியா ஸோ எயிட் அப்படி இருக்கா அப்போ எயிட்டின்டு ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு தௌசண்ட் பிளேஸ் சொல்லியிருக்காங்க மேடம் இங்கே தௌசண்ட் ப்ளேஸில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு யோசிக்கக்கூடாது இங்கே தௌசண்ட் பிளேஸில் என்ன இருக்குதுன்னு அர்த்தம் ஜீரோ இருக்குன்னு அர்த்தம் அவங்க கொடுக்கலன்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க இது ஜீரோ இருக்குது இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு எந்த ப்ளேஸை செக் பண்ணுவீங்க ஹண்ட்ரட் ப்ளேஸ் ஹண்ட்ரட் பிளேஸில் எயிட் இருக்குது எயிட்டுங்கிறது என்னதுமா ஃபைவை விட அதிகமான நம்பர் ஸோ ஒன் ஆட் பண்ணிக்கலாம் தானே இந்த ஜீரோ கூட ஒன் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் ரிமைனிங் த்ரீ டிஜிட்ஸ் இருக்கு அந்த த்ரீ டிஜிட்ஸையும் ஜீரோ போட்டுக்கோ இல்லைனா ஒன் வந்து தௌசண்ட் ப்ளேஸில் இருக்குது ஸோ ஒன் இன்ட்டு தௌசண்ட் தௌசண்ட் ஓகேவாமா ஸோ இதே மாடலில் தான் இந்த சி ப்ராப்ளம் இ ப்ராப்ளம் அண்ட் ஜி ப்ராப்ளம் முடிஞ்சிருக்கு அப்படி நம்ம இது நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் இங்கே நைன் இருக்கிறதுனால இது கூட ஒன் ஆட் பண்ணி எயிட்டி அப்படின்னு டென்த் ப்ளேஸ்க்கு வந்திருக்கு ஹண்ட்ரட் ப்ளேஸை செக் பண்ணும்போது இங்கே செவன் இருக்குது அப்போ இது கூட ஒன் ஆட் பண்ணால் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு வந்துடும் தௌசண்ட் பிளேஸ்க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இங்கே ஒன்றுமே இல்லை இந்த பிளேஸ்க்கு ஹண்ட்ரட் ப்ளேஸை செக் பண்ணுவீங்க

நைன்டி டூ இது கூட நீங்கள் டென்ஸ் ப்ளேஸில் ஒன் ஆட் பண்ணீங்க அப்படி தானம்மா ஸோ அந்த ஒன் ஆட் பண்ணும்போது இது என்ன ஆச்சு இது கூட ஒன் ஆட் பண்ணும்போது போது டென்னுன்னு ஆச்சு அப்படி தானம்மா அந்த டென்னுக்கான ஜீரோ கீழே வந்துடும் இந்த மாதிரி ஹண்ட்ரட் பிளேஸில் ஜீரோ போட்டுக்கிடுவீங்க பேலன்ஸ் ஒன்று இருக்குமாம்மா அந்த ஒன் வந்து ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ இதில் இந்த இடத்துல நீங்கள் ஒன் ஆட் பண்ணணும் ஏன்னா இங்கே டென்ஸ் ப்ளேஸில் நயன் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒன் ஆட் பண்ணுவீங்க அப்போ எழுதும் போது பாருங்கள் தௌசண்ட் ஹண்ட்ரட் டென்ஸ் ஒன்ஸ் பிளேஸ் இதில் ஹண்ட்ரட் பிளேஸை தான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் பிளேஸில் இருக்கக்கூடிய நயன் கூட ஒன் ஆட் பண்ணிங்கன்னா டென் கிடைக்கிது அப்போ டென்னுக்கான ஜீரோ மட்டும் இங்கே போட்டுக்கோங்க ரிமைனிங் ஒன் இருக்கட்டும் இந்த ஒன்னும் இந்த ஒன்று இந்த பிளேஸுக்கு வந்துடும் அப்போ நயனும் ஒன்று என்னாகும் டென் சரியா ரிமைனிங் இருக்கக்கூடிய டிஜிட்ஸும் டெ ஜீரோ தினமாக போடணும் அதனால தான் இங்கே என்ன கிடச்சிருக்கு டென் தௌசண்ட் அப்படின்னு இங்கே கிடச்சிருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் தௌசண்ட் ப்ளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணாலும் சேம் மேனர் தான் இங்கே நைன் இருக்கிறதுனால இது கூட ஒன் ஆட் பண்ணால் என்ன ஆகும் டென்னு அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் ஜீரோஸ் அப்போ இங்கே டென் தௌசண்ட் அப்படின்னு கிடைக்கும் ஓகேம்மா நெக்ஸ்ட் இருக்க ப்ராப்ளமும் பார்த்துக்கோங்க டென்த் பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணால் எயிட்டி செவன் எயிட்டி செவனை யோசிச்சுக்கோ ஒன்று எயிட்டிக்கு ரவுண்ட் ஆஃப் ஆகும் இல்லை நைன்ட்டிக்கு ரவுண்ட் ஆஃப் ஆகும் எயிட்டி ஃபைவ்னு ஆரம்பித்தாலே நைன்ட்டிக்கு போய்டும் அப்படி தானம்மா நம்பர் லைனை மட்டும் மைண்டுக்குள்ளே யோசிச்சுப்பார் எயிட்டி செவனுக்கு முன்னாடி எயிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் நைன்ட்டி இருக்கும் அப்போது இந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன் இங்கே எயிட்டி இருக்கும் இங்கே நைன்ட்டி இருக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் எயிட்டி செவன் அதாவது இங்கே எயிட்டி ஃபைவ்னுங்கிறத விட ஜாஸ்தியாக எயிட்டி செவன் இருக்கும் அப்போ இந்த நம்பர் எதுக்குமா ரவுண்ட் ஆஃப் ஆகும் நைன்டிக்கு தானமாக ரவுண்ட் ஆஃப் ஆகும் அப்போ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்டாக எயிட் ஹண்ட்ரட் நைன்டி அப்படி யோசி இப்போ பாரு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் ஹண்ட்ரட் ப்ளேஸ் பார்க்கும்போது ஒன்று இது எயிட் ஹண்ட்ரடுக்கு ரவுண்ட் ஆஃப் ஆகணும் இல்லை நைன் ஹண்ட்ரட்க்கு ரவுண்ட் ஆஃப் ஆகணும் அப்படி தானே பார்த்துக்கோ எயிட் ஹண்ட்ரட்க்கு ரவுண்ட் ஆஃப் ஆகும் இல்லை நைன் ஹண்ட்ரடுக்கு ரவுண்ட் ஆஃப் ஆகும் இது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் ஸோ இது கண்டிப்பாக எந்த இடத்துக்கு தான் ரவுண்ட் ஆஃப் ஆகும் நைன் ஹண்ட்ரடுக்கு தான் ரவுண்ட் ஆஃப் ஆகும் ஸோ நைன் ஹண்ட்ரட் நீங்கள் ரூல்ஸ் படி போட்டாலும் சரி இல்லை மேடம் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னு சொல்லி பண்ணாலும் சரி எதுனாலும் ஓகே ஓகேவா நெக்ஸ்ட் ஃபைவ் தௌசண்டை பாரு இது ஃபைவ் தௌசண்ட் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் அப்போ தௌசண்ட் பிளேஸ்ன்னு வரும்போது இது ஒன்று ஃபைவ் தௌசண்ட்க்கு ரவுண்ட் ஆஃப் ஆகணும் இல்லை சிக்ஸ் தௌசண்ட்க்கு ரவுண்ட் ஆஃப் ஆகணும் ஃபைவ் தௌசண்ட் அண்ட் ஃபைவ் இருந்தா கூட அது சிக்ஸ் தௌசண்ட்க்கு தான் ரவுண்ட் ஆஃப் ஆகும் இது பார்த்தோன்னா எயிட் ஹண்ட்ரட்லாம் இருக்கு அப்போ இது கண்டிப்பாக எந்த தௌசண்ட்க்கு தான் ரவுண்ட் ஆஃப் ஆகும் சிக்ஸ் தௌசண்ட் தான் ரவுண்ட் ஆஃப் ஆகும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட் செல்ஃப் ப்ராக்டிஸ் த்ரீ ஏல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ப்ராப்ளம் இதெல்லாம் ரவுண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இது எல்லாமே உங்களுடைய ஹோம் ஒர்க் ரிமைனிங் ப்ராப்ளம்லாம் கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணியாச்சு ஸோ இது பார்க்கறதுக்கு தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான்மா இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த செம்மெல்லாம் முடிஞ்சிடும் ஓகேவா ஸோ டூ இட் இன் யோர் மேக்ஸ் ஒர்க் நோட் அண்ட் வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ